பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜனக மகாராஜா ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு அப்போது ஒரு கனவு வந்தது. அதில் அவர் ஒரு பிச்சைக்காரனாக மிகவும் சிரமப்படுவது போல் தெரிந்தது. கனவில் அவர் படாத பாடுபட்டு துன்பப்பட்டார். அப்போது அது கனவு போலவே அவருக்கு தெரியவில்லை, நிஜம் போலவே இருந்தது. திடுக்கிட்டு நாராயணா என்று அலறினார். கண் விழித்தார். கண் விழித்து பார்த்தால் எல்லாம் மாறியிருந்தது. சில வினாடி முன்பு பிச்சைக்காரராக இருந்தவர் இப்போது மன்னராக இருந்தார். இது தொடர்ந்து பல நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது. அவர் தினசரி இரவு தூங்கும் போது கனவில் பிச்சைக்காரனாகி படாத பாடுபடுவார். பகலில் எழுந்தால் மன்னனாக சகல சுகபோகங்களுடன் இருப்பார். ஜனகருக்கு ஒரு பெரும் சந்தேகம் உதித்தது. நான் மன்னனாக இருந்து பிச்சைக்காரனாக இருப்பது போல் கனவு கண்டேனா, அல்லது பிச்சைக்காரனாக இருந்து இப்போது மன்னராக இருப்பது போல் கனவு காண்கிறேனா என சந்தேகம் வந்துவிட்டது. மந்திரி, ராஜகுரு என பலரிடம் கேட்டு பார்த்தார். யாருக்கும் பதில் தெரியவில்லை. அந்த சந்தேகம் அவர் மனதை அரித்து கொண்டே இருந்தது. நான் பிச்சைக்காரனா மன்னனா என்று அவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமது சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு பெரும் பரிசை அளிப்பதாக சொன்னார். நாட்டில் இருந்த வித்வான்கள் எல்லோரும் வந்தனர். தூரதேசத்திலிருந்து பண்டிதர்கள், முனிவர்கள், வேத விற்பனர்கள் எல்லோரும் வந்தனர். யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. வெளியூரிலிருந்து விதேக நாட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் பெயர் அஷ்டாவக்ர மகரிஷி. அவர் உடல் எட்டு கோணலாக வளைந்திருக்கும். அது ஏனென்றால் அவர் தம் அன்னையின் வயிற்றில் இருந்தபோது கத்துக்குட்டியான அவர் தகப்பனார் வேதத்தை தப்பு தப்பாக படிப்பாராம். அப்போது வயிற்றில் இருந்த மகா ஞானியான குழந்தை அதை கேட்க சகிக்காமல் உடம்பை திருப்புமாம். அப்படி எட்டு தடவை திருப்பி உடல் அஷ்ட கோணலாக வளைந்து அஷ்டாவக்ரன் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஜனகரின் கேள்வியை அறிந்த அஷ்டாவக்ர மகரிஷி ஜனகரின் அவைக்கு சென்றார். பண்டிதர்களின் பெருங்கூட்டம் அவையில் இருந்தது. யாருக்கும் பதில் தெரியவில்லை. என் கேள்விக்கு பதில் சொல்ல ஆளே இல்லையா என ஜனகர் வேதனையுடன் கேட்டார். நான் சொல்கிறேன் என்றார் அஷ்டாவக்ரர். அரசவை முழுக்க அவரை திரும்பி பார்த்தது. அவரை பார்த்த மறு வினாடியே பக்தர்கள் சிரிக்க தொடங்கிவிட்டனர். குள்ளமாக கருப்பாக எண் கோணலாக வளைந்த உடலை வைத்துக் கொண்டு ஒருவர் சபைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். சிரிப்பொலி அடங்கும் வரை அஷ்டாவக்ரர் மௌனமாக நின்றார். என் கேள்விக்கு பதில் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று ஜனகர் ஆவலுடன் கேட்டார். சொல்கிறேன். அதற்கு முன் சபையில் இருக்கும் தோல் வியாபாரிகளையும் கசப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்புங்கள் என்றார் அஷ்டாவக்ரர். என்ன சொல்கிறீர்கள்? இது பண்டிதர்கள் சபை, இங்கு எந்த கசாப்பு கடைக்காரனும் தோல் வியாபாரியும் இல்லை என்றார் ஜனகர். இங்கு பண்டிதன் என யாரும் இல்லை. இங்கிருப்போர் அனைவரும் கசப்பு கடைக்காரர்களும் தோல் வியாபாரிகளும் தான் என்றார் அஷ்டவக்ரர். சபை முழுக்க கொதித்தெழுந்தது. என்ன திமிர் இந்த குரங்கனுக்கு என்று சப்தமிட்டார் ராஜகுரு. வேதம் கற்ற பண்டிதர்களை இழிவுபடுத்திய இவனை கழுவில் ஏற்றுங்கள் என்று அனைவரும் கூச்சலிட்டனர். ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று பரிவுடன் கேட்டார் ஜனகர். கற்றறிந்த பண்டிதர்களை கசப்பு கடைக்காரன் என்று சொல்லலாமா என்றும் கேட்டார். உரத்த குரலில் அஷ்டாவக்ரர் பதில் சொன்னார். மன்னா, உன் கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். சபை முழுக்க என்னை பார்த்து சிரித்தது. ஏன் சிரித்தார்கள்? என் குறைவான ஞானத்தை கண்டு சிரித்தார்களா? நான் தவறாக சொன்ன விளக்கத்தை கேட்டு சிரித்தார்களா? இல்லை. இது எதை கண்டும் அவர்கள் சிரிக்கவில்லை. என் உருவத்தை பார்த்து சிரித்தார்கள். என் தோலின் நிறத்தை வைத்து, என் உடலின் உருவத்தை வைத்து இவர்கள் என்னை என் அறிவை மதிப்பிட்டார்கள். என் தோலை வைத்து என் மதிப்பை வைத்து நிர்ணயிக்கும் இவர்கள் தோல் வியாபாரிகள் தானே. தோல் வியாபாரி தான் தோலின் நிறத்தை வைத்து ஆட்டு தோலுக்கு விலை போடுவான். கசப்பு கடைக்காரன் தான் ஆட்டின் உருவத்தை வைத்து ஆட்டுக்கு மதிப்பு போடுவான். இவர்களும் என்னை அப்படித்தான் மதிப்பிட்டார்கள். அதனால்தான் இவர்களை தோல் வியாபாரி என்றேன். பண்டிதர்கள் இருக்க வேண்டிய சபையில் தோல் வியாபாரிகளுக்கு என்ன வேலை? அதனால்தான் இவர்களை வெளியே போகச் சொன்னேன் என்றார் அஷ்டாவக்ரர். அவமானமடைந்த பண்டிதர்கள் தலை குனிந்து சபையை விட்டு வெளியேறினார்கள். வந்தவர் மகா ஞானி என ஜனகரும் அறிந்தார். மகா பணிவுடன் அவர் காலடியில் அமர்ந்து சந்தேகத்துக்கு விடை கேட்டு தெரிந்து கொண்டார் ஜனகர். ஜனகருக்கு அஷ்டவக்ரர் சொன்ன அந்த உபதேசம் அஷ்டவக்ர கீதை என்ற பெயருடன் விளங்குகிறது. அந்த உபதேசத்தை பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா ஞானியாகிவிட்டார். ஜனகரின் சந்தேகம் தீர்த்த மகரிஷியின் விளக்கம் என்ன தெரியுமா? தூங்கினப்போ கண்டதும் கனவுதான். இப்போ நீ வாழும் வாழ்வும் கனவுதான்.
உன்னோட ராஜவாழ்வும் பிச்சைக்கார வாழ்வும் ரெண்டும் உண்மை இல்லை. ராஜாவா இருக்கிறப்போ சந்தோஷப்படாத, தூங்குறப்போ அந்த சந்தோஷம் போயிடும். பிச்சைக்காரனா இருக்கிறப்போ வருத்தப்படாத, முழிச்சா அந்த வருத்தம் மறைஞ்சிடும். ரெண்டு நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க கத்துக்க. இதுதான் அஷ்டவக்ரர் சொன்ன தத்துவம். உலகினில் எதுவும் நிரந்தரமில்லை, கடவுளை தவிர. நன்றி.